இதெல்லாம் வாசிக்கலாம். ஆபகுக் 2:3 நாம் வாசிக்கலாம். 2:3 மீண்டும் வாசிக்கலாம். ஆபகுக் 2:3 குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திருந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவனுடைய வார்த்தை தாமதமும் தரிசனமும் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேச இருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவரும் வெவ்வேறுபட்ட வெவ்வேறு விதமான வாழ்க்கையில் பின்னணியில் வாழ வேண்டியவர்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை தெரிந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படி, அவருக்காக வாழும்படிக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பின் காரியமே வந்து ரொம்ப அதிசயமானது. ஆமா, எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்து ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீயே பணம் இருந்து நைட் தூங்க முடியாமல் இருக்கிறாங்க, ஆனால் நம்ம தூக்க வரும் படுத்தான். ஆனால் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உட்காந்து. ஸோ இது பெரிய பாக்கியம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில இந்த ஆபகுக் 2:3 சொல்கிறது குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்ட தரிசனம். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு பெரிய தரிசனத்தை வச்சிருக்கார். அல்லேலூயா. அந்த தரிசனத்தை நோக்கி நம் ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். எல்லாரோடையும் ஆண்டவர் பேசியிருக்காரு, எல்லாருக்கும் வாக்கு பண்ணியிருக்காரு. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அதை நோக்கி இன்றைக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நமக்குள்ள வர்ற சில சோர்வுகள் என்னன்னா, ஏன் ஆண்டவரே இன்னும் அதை எனக்கு வெளிப்படலை, இன்னும் ஏன் ஆண்டவரே அதை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், வருத்தம் அடைகிறோம். இந்த ஆபகுக்கு குறித்து நம்ம பார்ப்போம்னா, இந்த புத்தகத்தினுடைய பின்னணி பார்ப்போம்னா, ஆபகுக்கை வந்து ஆபகுங்கிற பேருக்கே வந்து அணைத்தல், கட்டி அணைத்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை சொல்கிறாங்க. இது ரொம்ப இருக்கிற சிறிய தீர்க்கதரிசிகள் ஒருவர் தான் ஆபகுக். ஆனால் இவர் என்ன வேலை செஞ்சார், என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புத்தகம் வந்து முன்னாடி வர வேண்டிய புத்தகம். வரிசையின் அடிப்படையில் பாபிலோன்லேருந்து கல்தேயர்கள் வந்து என்ன செய்ய போகிறாங்க, படையெடுத்து வரப்போகிறாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்ய போகிறாங்க, பிடிச்சிட்டு போக போகிறாங்க. இந்த காரியத்தை அறிந்து கொண்டவர் தான் ஆபகுக். அறிந்து கொண்டவராய் மட்டுமல்ல, தேவனுடைய நியாய தீர்ப்பு வருகிறது, அதற்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஜனங்களை ஆயத்தப்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி. இந்த 3 அதிகாரம்தான், வெறும் 3 அதிகாரம்தான். இந்த 3 அதிகாரத்தில் என்ன இருக்குன்னா, வெறும் கான்வர்சேஷன். இவர் ஆண்டவர்கிட்ட பேசுவார், ஆண்டவர் இவர்கிட்ட பேசுவார். இதுதான் இந்த 3 அதிகாரம். இந்த 3 அதிகாரமும் இதுதான் சொல்லுது. இப்போ முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இவர் புலம்புவாரு, எப்படி ஆண்டவரே கல்தேயர்கள் அருவறுப்பானவர்கள், அவர்கள் இடத்துல எப்படி நீங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் கெஞ்சுவார். ஏன் ஆண்டவரை இப்படி, ஏன் ஆண்டவரை இப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். அப்படி அவர் பேசும்போது தான் இங்கே சொல்லுவார், குறித்த காலத்திற்குள்ள வைக்கப்பட்ட தரிசனம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களின் மீது அவர் வைத்திருக்கிற தம்முடைய திட்டத்தை ஆபகுக் இடத்திலே ஆண்டவர் கூறுகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்க அதுல பார்ப்பீங்கன்னா, அந்த வசனம் இடையில ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து உங்களை தண்டிக்கிறேன், ஆனா நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அல்லேலூயா. இந்த ஆபகுக் என்ன செய்கிறாருன்னா, நியாய தீர்ப்புக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய தரிசனத்திற்காக, பெரிய திட்டத்திற்காக தம்முடைய ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஊழியன். அல்லேலூயா. தேவன் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற பெரிய தரிசனம் இருக்கு, பெரிய நோக்கம் இருக்கு. நீங்க நினைக்கிறத காட்டிலும் உங்க மேல அவர் ஒரு பெரிய திட்டத்தை செஞ்சிருக்காரு, வைத்திருக்காரு. அது யாரா வேணாலும் இருக்கலாம், யாரு யாராக இருந்தாலும் ஆண்டவர் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா, அவங்க மேல ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனத்திற்கு இப்ப என்ன நடக்குது, ஞாபகத்துக்கு பாக்குறாரு, என்ன நடக்க போதா, நியாயத்திற்கு வரப்போகுது.
பார்வையில் நிகழ்வு இப்போ. இப்போ உங்களை நான் தைரியப்படுத்தவொடனே நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் போங்க காலையில் பெரிய பிரச்சனை எனக்காக காத்திருக்குது, அதுக்கு தான் இன்றைக்கி ஜோம் பண்ணவே வந்திருக்கேன் அப்படின்னு. இன்றைக்கி தற்கால காரியங்களை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் தரிசனங்கிறது சாதாரணமானதல்ல, அது உங்களுடைய எதிர்காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற நேரத்தில் அது தாமதமாகும், ஆனால் அவர் நினைத்த நேரத்தில் அது தாமதமாகாது. அதான் இந்த வசனம் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு, அது தாமதமாக இருந்தாலும் காத்திருன்னு சொல்கிறாரு. அந்த வசனத்தோட முடிவில் என்ன சொல்கிறாரு, அது அது நிச்சயமாய் வரும். இப்போ நம்ம தரிசனத்துக்காக நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது, உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்துக்காக பேசும்போது, ஆண்டவர் இதை செய்யுங்க ஆண்டவரே, இப்போ செய்யுங்க ஆண்டவரே, இப்போ செய்யுங்க ஆண்டவரே, இல்லை அது தாமதமாகிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா அது அவர் குறித்த காலத்தில் வரணுங்கிறதுக்காக. அல்லேலூயா. அப்போ எனக்கு அது தாமதம், ஆனால் அவர் குறித்த நேரத்தில் அது தாமதம் ஆகாது. ஒருவேளை நீங்கள் அதுக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமாக உங்களை வந்து சந்திக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அது தரிசனம். இந்த தரிசனம்னா என்ன? இந்த தரிசனத்தையும் திட்டத்தையும் இன்னைக்கு மாலையில் ஜஸ்ட் திங்க் பண்ண, திட்டம் என்ன தரிசனம், திட்டத்தை சில நேரம் மாற்றிக்கலாம். மாற்றமே கிடையாது. வேதத்தில் நீங்கள் எல்லா தரிசனத்தையும் எடுத்துக்கோங்க, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நான் யோசனை குறித்து பேச போகிறேன். ஏழு பசுக்கள் எதுக்கு அடையாளம்? ஏழு அது எட்டாம் மாறவே மாறாது, ஆறாம் மாறுமானா மாறாது. ஏன்னா அது தரிசனம். உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறது திட்டம் அல்ல, தரிசனம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், கொஞ்சம் எல்லாம் சோறு போகணும். உங்கள் மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறது திட்டம் அல்ல, தரிசனம். என் எதிர்கால திட்டம்னு பேசாதீங்க, எதிர்கால திட்டம்னு பேசாதீங்க, எதிர்கால தரிசனம் பேசுங்க. அல்லேலூயா. நான் திட்டம் பண்ணல, திட்டம் பண்ணல இல்லைங்க, ஆண்டவர் உங்க மேல திட்டத்தை வைக்கல, தரிசனத்தை வச்சுட்டேன். அல்லேலூயா. அப்போ அந்த தரிசனத்திற்காக போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த வார்த்தைகளை சொல்லி ஆபுக்கு ஆண்டவர் வந்து தைரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறாய் தோன்றலாம், ஆனால் தரிசனம் ஒரு நாளும் மாறாது. ஒருவேளை உங்கள் எதிர்பார்ப்புகள் மாறலாம், ஆனால் உங்கள் மேலே வச்சிருக்கிற தரிசனத்தின் எதிர்காலம் மாறாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஆண்டவர் செய்யணும்னு அவசியம் இல்லை. நிச்சயமாக அப்படி ஆண்டவர் செய்யணும்னு நினச்சோம்னா நம்ம இங்கே உட்கார்ந்துருக்கவே முடியாது, ஏன்னா நம்ம எதிர்பார்ப்புலாம் வேற லெவல். அல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவரின் எதிர்பார்ப்புகளெல்லாம் ஏமாற்றமாக மாற்றிட்டு அவர் எதை தரிசனமாக வச்சுருக்காரோ அதை என்னை எதிர்பார்க்க சொல்கிறார். இப்போ கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் மேலே வச்சுருக்கிற தரிசனத்தை எதிர்பாருங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறதெல்லாம் ஆண்டவரே எனக்கு செய்யுங்க ஆண்டவரே, நான் நினைக்கிறேன் செய்யுங்க ஆண்டவரே, இல்லைங்க அவர் எதை தரிசனமாக உங்கள் வாழ்க்கையில் வச்சுருக்காரோ அதுக்கு நீங்கள் விருப்பப்படுங்க. அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம் யோசேப்பை குறித்து. யோசேப்புக்கு திட்டம் வரல, தரிசனம் வந்தது. அல்லேலூயா. அவன் திட்டத்தை நினைக்கல, தரிசனத்தை நினச்சான். அவன் தரிசனத்தை எதிர்பார்ப்பான் நினச்சான், அதை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. இந்த தரிசன பாதையில், இந்த தரிசன பாதையில் சில வேளையில் சில சோர்வுகள் வரும். என்ன வரும் அப்படின்னா, நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னா, ஒருவேளை ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையோ, ஒருவேளை என் ஜெபம் நல்லா இல்லையோ, ஒருவேளை நான் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணியிருக்கணுமோ, அல்லது என் பாவம் இதுக்கு தடையாக இருந்துருச்சோ, இதெல்லாம் ஓகே தான். ஆனால் இங்கே யோசேப்புக்கு நடந்தது அப்படி அல்ல. அல்லேலூயா. யோசேப்புக்கு ஆண்டவர் போட்ட ரூட்டே தரிசன பாதை தான், அதுக்காக தான் ஓடினார். அப்படின்னா அந்த குழியில் போட்டது அதுவும் தரிசனம் தான், சிறையில் இருந்தது அதுவும் தரிசனம் தான். அல்லேலூயா. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னா, ஆதியாகமம் 39:2 அடிமையா போனா கூட ஆண்டவர் கூட இருக்காரு. வாசிங்க 39:2. ரைட், 39:21 வாசிங்க. இந்த கர்த்தரோடு கர்த்தரோடு இருந்தாருங்கிறதே அடிமையா வந்தப்ப 21வது வசனம். இது எங்க அப்படின்னா, எங்க சிறைச்சாலையில். அல்லேலூயா.
அப்போ நீங்க அவனை புரிஞ்சுக்கணும், என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே அவருடைய தரிசனம் தான். அல்லேலூயா. அப்ப நான் விளையாட பண்றது அதுவும் அவருடைய தரிசனம் தான். அப்ப என்னங்க செய்ய இருக்காரு அப்படின்னா, உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டு வச்சிருக்காரு, அதை நோக்கி நீங்க ஓடணும்னு விரும்புறாரு. சிலர் ஓடுறாங்க, சிலர் ஓட வேண்டி இழுக்கப்படுறாங்க, சிலர் இன்னும் விழுந்து விழுந்து ஓடுறாங்க. ஆனா முடிவு எங்கன்னா அவருடைய தரிசனத்துல தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தைரியப்பட வேண்டும். ஏன்னா என்ன, ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்துக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இந்த தரிசனம்ங்கிறத புரிஞ்சுட்டு நீங்க தரிசனங்கிறத நீங்க இந்த நினைவு வந்ததையுமே நீங்க உடனே உங்களை குறிச்சு மட்டும் நினைக்கக்கூடாது. வேதத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏற்பட்ட பெறப்பட்ட தரிசனங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு மட்டும் கிடையாது, ஒரு சந்ததிக்கு. அல்லேலூயா. அப்போ உங்க மேல வச்சிருக்கிற ஆண்டவருடைய தரிசனம் உங்களுக்கானது மட்டும் இல்ல, உங்களுக்கு பின்பாய் வருகிற ஒரு சந்ததிக்காக. கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி. அல்லேலூயா. சும்மா 10 ரூபா மேட்ரு கிடையாதுங்க, 100 ரூபா மேட்ரு கிடையாது. ஈஸியா எடுத்து கொடுக்கறதுக்கு உங்க மேல வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு. அதுக்காக ஆண்டவர் உங்களை என்ன செய்யறாரு, கொண்டு போறாரு. அல்லேலூயா. ஆபிரகாம் ஒரு மனுஷன், ஆனா அவனை கொண்டு ஒரு பெரிய சந்ததி. யாக்கோபு ஒரு மனுஷன், அவனை கொண்டு ஒரு பெரிய சந்ததி. யோசேப்பு சிங்கிள் பர்சன், அவனுக்குள்ள வந்த தரிசனம் ஒரு தேசத்துக்கான தரிசனம். அல்லேலூயா. சின்ன தாவீதுக்குள்ள வந்த தரிசனம் அந்த தேசத்துக்கான தரிசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என் மீது அவர் வைத்திருக்கிற தரிசனம் செல்ஃபிஷா திங்க் பண்ணாம, எனக்கு மட்டும் கிடையாதுங்க, என் கூட இருக்கிறவங்களுக்கும், ஏன் என்னுடைய எதிர்காலம் எனக்கு பின்பாய் வருகிற சந்ததிக்குமான தரிசனம். அல்லேலூயா. அப்போ நீங்க சிங்கிள் பர்சன் ஆண்டவர் உங்களுக்கு சிங்கிள் தரிசனம் இல்லை, உங்க மேல வச்சிருக்கிறது சந்ததிக்கான தரிசனம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தரிசனம் உங்களுக்கானது இல்ல, உங்கள் சந்ததிக்கானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சும்மா நம்ம ஆண்டவரே எதிர்கால ஆண்டவரே படிப்பாண்டவரே கல்யாண ஆண்டவரே மாப்பிளாண்டவரே ஓகேதான், ஆனா இது மட்டும் கிடையாதுங்க. இதுக்கு பின்னாடி ஆண்டவர் ஒரு சந்ததிக்கான தரிசனத்தை ஒண்ணுமே இல்லாத என் மேல ஆண்டவர் வச்சிருக்காரு. அதான் பெரிய விஷயம். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லையா, யாராவது பெரிய ஆளா எடுத்து வேதத்தை தேடுறீங்களா? ஒண்ணுமே இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள கிடைக்கப்பட்ட தரிசனம் மிகப்பெரியதாக வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப தரிசனம் தனக்காக பெறவில்லை, அவன் சந்ததிக்காக தரிசனம் பெற்றவன் தான். இந்த தரிசனத்துல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா, எது நடக்கக்கூடாதோ அதெல்லாம் நடந்துச்சு. அல்லேலூயா. குடும்பம் போச்சு, அன்பு போச்சு, எல்லாம் போச்சு, குற்றம் சுமத்தப்பட்டான், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். அப்ப என்னங்க, என்னங்க வச்சிருக்காரு, திங்க் வந்திருக்குமா வந்திருக்காது. அல்லேலூயா. நீ அந்த சிறைச்சாலைக்காரன் எப்ப கொஞ்சம் போய் கொஞ்சம் என்ன செய்ய நீ ஞாபகப்படுத்து, அப்படின்னு அவன் நினைச்சிருந்தான், மறந்துட்டான். அப்போ தரிசனமானது சூழ்நிலைக்கானது அல்ல, தரிசனமானது தேவனுக்கான. சூழலுக்கான தரிசனம் கிடையவே கிடையாது. ஆனால் இன்னைக்கு எனக்கு தேவையில்லை, நீ செய்யாங்க செய்யல, ஈவன் பாவம் கூட செய்யல. கரங்களை தட்டுங்க.
அல்லேலூயா நாளைக்கு தான இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு செய்வோமே அதான் யாருமே இல்லையே அதான் எதை பார்த்துக்கலாமே அப்படின்னு கிடையாதுங்க என் மேல வச்சிருக்கிற தரிசனத்துக்காக அடங்கி இருக்கணும் அவன் என்ன செய்தான்னா அவனுக்குள்ள என்ன ப்ரொஃபெக்ஷன் இருந்துச்சு என்ன அவனுக்குள்ள திறமைகள் இருந்துச்சு அப்படின்னா அவன் வந்து பரிசுத்தத்தை காத்து கொண்டான் தன்னை தாழ்மையா நினைச்சான் இன்னொன்னு குற்றம் சுமத்தப்பட்டாலும் அது ஆண்டவருக்காக ஏற்றுக்கிட்டான் உங்க தரிசன பாதைக்காக நீங்க சில சகிப்புகளை சகிச்சுதான் ஆகணும் அல்லேலூயா நினைக்கிறீங்களோ எதுலாம் பிரச்சனை வருதோ நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இதுவும் ஒரு தரிசனம் சொல்லிட்டேன் இந்த தரிசனம் உங்களுக்கான ஒன்று நினைச்சிருக்காரு உங்களை அழைச்சிருக்காருன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு சந்ததி அழைக்க போறாரு யாரை கொண்டு இதைய கொண்டு அல்லேலூயா யோசேப்பை கொண்டு பெரிய திட்டத்தை வச்சிருந்தாரு ஒரு சிங்கிள் பர்சனா அவங்க அந்த தரிசனம் ஊழியத்துல இருக்கலாம் எந்த காரியமா இருக்கலாம் அதுல என்னை நான் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லேலூயா சில நேரம் சோர்வு வரலாம் எப்ப ஆண்டவர் செய்ய போறீங்க எப்ப ஆண்டவரே ஒரு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இல்லைங்க அந்த காலம் வரும் வரையில நீங்க என்ன செய்யணும் உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லேலூயா எந்த விதத்திலையும் உங்களை கரைப்படுத்தாமல் எந்த விதத்திலையும் அந்த தரிசனத்துக்கு பர்ஃபெக்டா நான் பொருந்தணும் அல்லேலூயா அதுக்கு நான் என்ன செய்யணும் இயேசு கிறிஸ்துதான் செஞ்சார் ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் இது வந்து மேன் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக அவர் பேசுகிறார் அடுத்து தரிசனம் உள்ள நபராக சொல்றார் ஆகியும் ஏன் சித்தம் அல்ல உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் இதுதான் தரிசனம் உள்ள ஒரு மனிதன் தரிசனம் உள்ள ஒரு வாழ்வு தரிசனம் உள்ள வாழ்வு என்பது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது உடனே ஆலயத்துல தான் எல்லாமே கிடைச்சிருமா இல்ல கிடைக்கிற வரைக்கும் உங்களை என்ன செய்வார் போட்டு போடுவார் ஒரு சிலருக்கு கிடைக்காமே போயிருக்கவன் அதுவும் ஒரு தரிசனம் அல்லேலூயா நிறைய பேர் நிறைய சாட்சிகளை கேட்கலாம் அவங்க கடைசி வரைக்கும் பலவீன தொடவே போயிட்டாங்க ஏன் நம்ம பவுல கூட இடத்துல அவர் சொன்னார் எனக்கு கடைசி வரைக்கும் இந்த முள்ள என்ன செய்யப்பட்டது கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லேலூயா அதனுடைய அந்த முள் போயிடுச்சா எல்லாரையும் சுகப்படுத்த அவருக்கு போயிடுச்சா இல்ல அப்ப என்னங்க அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுவும் அவர் இன்றைக்கு நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தரிசனத்திற்காக ஆண்டவர் என அழைத்திருக்கிறார் அது தாமதமானாலும் நான் அதை என்னை பர்ஃபெக்டாக நான் வச்சுக்கணும் அதை என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆயத்தப்படுத்த வேண்டும் நான் காத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது எனக்கானது மட்டுமல்ல என் சந்ததிக்கான தரிசனம் அதற்காக நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் ஒன்று குறைந்திய 2:9 சொல்கிறது அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணுவதை ஏற்கனவே உங்களுக்காக உங்களுக்கானது ஆயத்தம் ஆக்கப்பட்டது கண் காணாது நீங்க பேச ஆண்டவர் ஏதாவது ஒரு அடையாளம் யாராவது பேச ஒன்னும் நடக்காது காது காது யாராவது போய் சொல்லுவாங்களா இந்த செய்தியாச்சும் எனக்கான வார்த்தை கிடைக்குமா கிடைக்காது சில நேரம் யாராவது தீர்க்க தரிசனமாச்சும் எனக்கு சொல்லுவாங்களா அல்லது நான் தூக்கும் போது இந்த கனவாச்சும் எனக்கு நடக்க கூடாது நல்லா இருக்கிற மாதிரி தோன்றாது
தரிசனம் பெற்றவர், தேவனுடைய தரிசனம் பெற்றவர். என் மீது அவர் திட்டம் வைக்கவில்லை, என் மீது அவர் தரிசனம் வைத்திருக்கிறார். அதற்காக நான் ஓடுவேன், அதற்காக நான் என்னை ஆயத்தமாக்குவேன். ஒருவேளை அந்த பாதை கடினமாக இருந்தாலும், தோல்வியாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், அதை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அதுவும் எனக்கு தரிசனம் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு வர எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் வருது. அல்லேலூயா. நான் காய்ச்சலாக போனாலும் கண்ட்ரோல் தானே, என்னை ஆளுகை செய்கிறவர் அவர் தானே, இப்போ எல்லாமே அவர் தான். அல்லேலூயா. அப்போ எனக்கு வர்ற எல்லாமே அவருடைய தரிசன பாதை தான். அதற்கு நான் அதற்கு நீ அர்ப்பணிக்க வேண்டும். ஆபகம் அதான் சொல்றாரு, இந்த பிரச்சனையெல்லாம் கேட்டுட்டு அவர் ஒரு தீர்மானம் பண்றாரு. வாசிங்க 3:17 நமக்கு தெரிந்ததுதான். வாசிங்க அத்திமரம், வாசிங்க ஆபகம். அத்திமரம் துளிர் விடாம போனாலும், இந்த பிரச்சனையெல்லாம் பேசிக்கிட்டு ஏதாவது வருமா, நம்பிக்கையுள்ள வார்த்தை வருமா, வந்துட்டாங்க தூக்க போறாங்க, ஒரு அருவறுப்பான ஜனங்கள் இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்க போறாங்க, என்னத்தை பேசுறது. ஆனா ஆபகம் தெரியும், ஆண்டவர் ஒரு தரிசனத்திற்காக இதை அது சொல்லுவாரு. இடையில தண்டிக்கிறவா, கைவிட மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை சிச்சிக்கிறார், தண்டிப்பார், எல்லாமே நடக்கும். ஆனா அவளை கைவிட்டுவாரானா, உங்க மேல இருக்கிற தரிசனம் மாறிமா மாறாது. சில வேலை நம்ம யோசிப்போம், அண்ணன் அவரை போனாலும் எப்போ வருவாங்க தெரியாது. கை பாம்பு மாதிரி பட படம் தூக்கி போறாங்க. அவர் சொல்றாரு, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. கணக்கு மீது சொல்றோம், என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனக்கு என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆம்புக்குள்ள ஒரு தீர்மானம், அதை அவர் தீர்மானம் பண்ணிக்கோங்க. என்ன வேணாலும் நடக்கும், பிரச்சனை இல்லை, இன்னும் குறிச்சு போயிடலாம். ஆனால் இதுக்கு பின்பாக ஒரு கர்த்தருடைய தரிசனம். கசப்பான தண்ணியை மாத்தல, குருடாயில இணைச்சிருக்காராம், மாத்திருக்காரு. அல்லேலூயா. அவங்க குடித்த போது கசப்பு, என்னடா எதுக்காரு அப்பஞ்சோட சாகர குடிச்சு வந்தீங்க. அல்லேலூயா. அது கசப்பான தண்ணியில அவங்க குடிச்சது குருடாயில். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து கசப்பான தண்ணியை மாத்தல, எதை மாத்திருக்காரு, குருடாயில மாத்திருக்காரு. அது அந்த ஜனங்கள் குடிக்கிறக்காரு மட்டும் கிடையாதுங்க, இப்போ வரைக்கும் போய் குடிச்சிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அப்போ தரிசனங்கிறது நான் குடிக்கிறது, நான் வாழ்றது மட்டும் கிடையாது, நாம் பிழைக்கிறதாக மட்டும் இல்லை, சந்ததியை பிழைக்கும்படி அந்த தரிசனம் கொடுக்கப்படுகிறது.
நாமத்தில்